இரு நாடுகளிடையே யுத்தம் நடந்தபோது இரண்டு நண்பர்கள் ஒரே களத்தில் இருந்தனர். எதிரிகள் சுற்றி வளைத்து சுட்டபொழுது ஒருவன் மட்டும் குண்டடிப்பட்டு கீழே விழுந்தான். இதை கவனித்த அவன் நண்பன், நான் என் நண்பனை எப்படியாவது தூக்கி வர வேண்டும், உத்தரவு கொடுங்கள் கமாண்டர் என்று அனுமதி கேட்டான். எதிரிகள் மறைந்து இருந்து தாக்க வாய்ப்பு இருக்கிறது, அங்கு போவதால் உன் உயிருக்குத்தான் ஆபத்து என்றார் கமாண்டர். மீண்டும் மீண்டும் அவன் அனுமதி கேட்டதால், சரி நீ போவது என்றால் போ, ஆனால் நீ போவதால் எதுவும் நடந்துவிடப் போவதில்லை என்று கமாண்டர் கூறினார். ஆனால் பாசம் கொண்ட இவன் தன் நண்பனை காப்பாற்ற ஓடினான். ஆனால் தன் நண்பனை தோளில் தூக்கி கொண்டு வரும்பொழுது எதிரிகள் சுட்டனர், இவனுக்கும் அடிபட்டது. அதையும் மீறி அவனை தூக்கி கொண்டு அந்த பதுங்கு குழிக்கு வந்தான். கமாண்டர் தூக்கி வரப்பட்டவனை பரிசோதித்து பார்த்தார். ஆனால் அவன் நண்பன் இறந்து போயிருந்தான். நான் அப்பொழுதே சொன்னேனே, நீ அவனை காப்பாற்றப் போவதால் எந்த உபயோகமும் இல்லை என்று. இப்பொழுது பார், நீயும் அடிபட்டு கிடக்கிறாய் என்றார் கமாண்டர். அதற்கு அந்த வீரன், நான் அங்கே போனதுதான் சார் சரி என்றான். என்ன சொல்கிறாய், உன் நண்பன் இறந்து கிடக்கிறான் பார், நீ சொல்வது எப்படி சரியாகும் என்று கேட்டார் கமாண்டர். நான் அங்கு போகும்போது என் நண்பன் உயிருடன் தான் சார் இருந்தான். என்னை காப்பாற்ற நீ வருவாய் என்று எனக்கு தெரியும் நண்பா என்று சொல்லிவிட்டுதான் சார் அவன் இறந்து போனான். அந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும் சார், இந்த காயமெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை என்றான். ஆம், நட்பு என்பது ஆபத்தை கவனிப்பதில்லை, நட்பு நேரம் காலம் பார்ப்பதில்லை. அன்பு தனியும் காலத்தில் நாம் வாழ்வதால் இப்படிப்பட்ட அன்பை நாம் பார்க்க முடிவதில்லை. தன் நண்பனுக்காக தன் ஜீவனை கொடுக்கும் அன்பிலும் பெரிய அன்பு வேறில்லை என்று இயேசுவும் கூறியிருக்கிறார். நம் நண்பர்களுக்காக எந்த நேரத்திலும் எந்த உதவியும் செய்ய நாம் கருத்துள்ளவர்களாக இருப்போமா? அன்பு ஒரு காலம் ஒழியாது.